ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஆன்லைனில் மணி ஏர்ன் பண்ணால் எவ்வளோ வழி இருக்குது? அதில் நம்மளுக்கு தெரிஞ்சல்ல பிடிச்ச வீடியோ கண்டென்ட் க்ரியேட் பண்ணி மணி ஏர்ன் பண்ணுறதுல யூடியூப் ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு பிளாட்ஃபார்ம். இப்போ இந்த வீடியோவில் ஒரு யூடியூப் சேனல் எப்படி க்ரியேட் பண்ணி மணி ஏர்ன் பண்ணுறதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபுல்லாக அந்த வீடியோவில் பார்க்கலாம். ஒரு யூடியூப் சேனல் க்ரியேட் பண்ண மெயினாக உங்களுக்கு ஒன்றே ஒன்று இருந்தாலே போதும், உங்கள் சேனலுக்குன்னு ஒரு ஜிமெயில் ஐடி. உங்ககிட்ட ஆல்ரெடி ஜிமெயில் ஐடி இருந்தால் அதே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை சேனலுக்குன்னு புதுசாக ஒன்று க்ரியேட் பண்ணாலும் இப்போ பார்க்கலாம். யூடியூப் ஆப் ஓப்பன் பண்ணோடனே மேலே உங்கள் ப்ரொஃபைல் ஐடி காட்டும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா கீழே அக்கௌண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணால் உங்கள் ஜிமெயில் ஐடி ஆல்ரெடி இருந்து நீங்கள் லாகின் பண்ணணுமா இல்லை புதுசாக க்ரியேட் பண்ணணுமான்னு கேட்கும். கீழே க்ரியேட் அக்கௌண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் சேனலுக்கு என்ன நேம் வேணுமோ அதை ஃபில் பண்ணி ஓகே பண்ணிடுங்க. அடுத்ததாக டேட் ஆஃப் பர்த் டீட்டெயில் ஃபுல்லாக காட்டும். அதை நீங்கள் கிளிக் பண்ணி ஃபில் பண்ணிடுங்க. அதுக்கடுத்து மெயினாக ஜிமெயில் அட்ரஸ் காட்டும். இதில் கூகுளே நிறையா ஜிமெயில் ஓன் அட்ரஸ் சஜஸ்ட் பண்ணுவாங்க. அது உங்களுக்கு ஓகேனா அந்த ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லைனா கீழே கிரியேட் யுவர் ஓன் ஜிமெயில் அட்ரஸ்னு காட்டும். உங்களுக்கு நீங்கள் சூஸ் பண்ணி வச்ச ஜிமெயில் அட்ரஸ் அதில் ஃபில் பண்ணி பாருங்கள். அந்த ஜிமெயில் அட்ரஸ் ஆல்ரெடி யாரும் சூஸ் பண்ணலன்னா அந்த அட்ரஸ் நீங்கள் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா ஆல்ரெடி டேக்கன்னு காட்டும். அப்படி காட்டுச்சுன்னா நீங்கள் சூஸ் பண்ணி வச்ச நேம் பின்னாடியே அஃபீஷியல் இல்லை நியூ இந்த மாதிரி நீங்கள் எடிட் பண்ணிங்கன்னா அந்த ஜிமெயில் அட்ரஸ் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ உங்கள் ஜிமெயில் அட்ரஸை ப்ரொடக்ட் பண்ண பாஸ்வேர்டு கேட்கும். அதில் ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்டு என்டர் பண்ணி ஓகே பண்ணிடுங்க. அடுத்ததாக டேர்ம்ஸ் அண்ட் பாலிசி ஃபுல்லாக காட்டும். அதை ஃபுல்லாக அப்படியே கீழே ஸ்வைப் பண்ணிவிட்டு எஸ்ஐஎம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி விட்ருங்க. இப்போ உங்களுக்குன்னு ஃப்ரெஷ்ஷான புது ஜிமெயில் ஐடி க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்தது என்ன ஸ்டெப்னு பார்த்தீங்கன்னா, புதுசாக க்ரியேட் பண்ண ஜிமெயில் ஐடியிலேருந்து உங்கள் யூடியூப் ஆப் ஓப்பன் பண்ணிங்கன்னா மேலே அதே மாதிரி ப்ரொஃபைல் ஐக்கான் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா க்ரியேட் சேனல் ஒரு ஆப்ஷன் காட்டும். அதுக்கடுத்தது அந்த நேம்லாம் காட்டும். அந்த நேமே உங்களுக்கு ஓகேனா க்ரியேட் கொடுத்துட்டு கம்ப்ளீட் பண்ணிடுங்க. இப்போ உங்களோட யூடியூப் சேனல் ஃபுல்லாக க்ரியேட் ஆயிடுச்சு. அப்படியே உள்ளே போனீங்கன்னா சைடில் பென்சில் சிம்பிள் காட்டும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உள்ளே உங்கள் ப்ரொஃபைலை நீங்கள் சேஞ்ச் பண்ணுறதுனால எடிட் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கலாம். சைடில் டிஸ்கிரிப்ஷன் எழுதி அப்டேட் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம். அந்த மாதிரி உங்கள் சேனலுக்கு என்னென்ன வேணுமோ ஃபுல்லாக நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் யூடியூப் வீடியோ எப்படி அப்லோட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, அப்லோடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அப்லோடு வீடியோன்னு இருக்கும். அதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்கள் கேலரி பேஜுக்கு போயிடும். அதுலேருந்து நீங்கள் என்ன வீடியோ சூஸ் பண்ணணுமோ அதை சூஸ் பண்ணி அப்லோட் பண்ணி விட்டுக்கலாம். அப்படி இல்லை ஈஸியாக பண்ணோன்னா உங்கள் யூடியூப் ஆப்போட இன்டர்ஃபேஸ்லே கீழே ப்ளஸ் ஐக்கான் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அப்லோடு வீடியோன்னு ஒரு ஆப்ஷன் காட்டும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாலும் அதே மெத்தடு தான், அப்படியே கேலரிக்குள்ளே போகும். நீங்கள் அதை டச் பண்ணி யூடியூப் வீடியோ செலக்ட் பண்ணி அப்லோட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வீடியோவிலேருந்து ஒரு புதுசாக ப்ரொஃபஷ்னலான யூடியூப் சேனல் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த வீடியோவை மறக்காமல் யூடியூப் சேனல் க்ரியேட் பண்ணணுன்னு நினைக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்தால் அந்த வீடியோக்கு யோசிக்காமல் லைக் பண்ணிவிட்டு, இதே மாதிரி உங்களுக்கு யூடியூப் ரிலேட்டட் வீடியோ இன்னும் அதிகமாக வேணும், இதில் நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். யூடியூப் சேனலுக்கு எப்படி தம்ப்நெயில் க்ரியேட் பண்ணலாம், அதுக்கடுத்து டிஸ்கிரிப்ஷன், கீவேர்டு இந்த மாதிரி ஏ டு இசட் ஃபுல்லாக பார்க்கலாம். அப்படி இந்த யூடியூப் டாபிக் இல்லாமல் வேறு ஏதாவது டாபிக், இப்போ நம்ம ஷார்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா விதமான கண்டென்ட்டும் போஸ்ட் பண்ணுறோம். அதே மாதிரி வீடியோவை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது டாப்பிக்கில் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தீங்கன்னா அதே கமெண்ட்டில் மறக்காமல் வந்து சொல்லுங்கள். அந்த டாப்பிக்கில் வீடியோ போஸ்ட் பண்ணலாம். இந்த மாதிரி இன்னும் நிறையா இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் ப்ளஸ் யூஸ்ஃபுல்லான டாபிக் ஃபுல்லாக நம்ம சேனலில் அப்லோட் பண்ண போகிறோம். அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான், ஆல் என்ற ஆப்ஷன் எல்லாமே எனேபிள் பண்ணிடுங்க.